kitchen and lifestyle. Today's special இன்னைக்கு chicken biryani எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். நாங்க எங்க பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கோம். 3 kg rice போட்டு 2 kg chicken போட்டு chicken biryani எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்க போறீங்க. வாங்க கிச்சனுக்கு. இல்ல கிச்சனுக்கு இல்ல, நாங்க வில்லேஜ்ல கழனிக்கு வந்திருக்கோம். சோ அங்க தான் இன்னைக்கு பிரியாணி ட்ரம் வச்சு செய்ய போறோம். இன்னைக்கு அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் குட்டி குட்டி டிப்ஸ்லாம் சொல்வேன், அதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி ஈஸியான சிக்கன் பிரியாணி டேஸ்டியா செய்யலாம். சிக்கன் பிரியாணி பொறுத்த மட்டும் ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ், சீரக சம்பா ரைஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். பாஸ்மதி ரைஸ் வந்து ரொம்ப ஊற வைக்க கூடாது. சீரக சம்பா ரைஸ் வந்து குறைஞ்சது ஹாஃப் அன் அவராவது ஊற வைக்கணும். ஸோ இப்போ இன்னைக்கு நான் வந்து சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். வாங்க கிச்சனுக்கு போகலாம். சீரக சம்பா ரைஸ்ன்றதுனால நம்ம ஹாஃப் அன் அவர் வந்து நம்மளோட ரைஸ் வந்து ஊறணும். நான் எடுத்திருக்க இந்த மெஷர்மெண்ட் கப்பு வந்து ஒரு கப்பு வந்து ஹாஃப் கேஜ் அளவு. ஸோ நான் வந்து 6 to 6.5 அளவு எடுத்திருப்பேன். நான் கொஞ்சம் கரெக்டாக எடுக்கிறதுனால கொஞ்சோண்டு கடைசியாக மீறும். ஸோ இது வந்து கரெக்டாக 3 kg ரைஸு. நீங்கள் வந்து நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதுதான் வந்து தண்ணிக்கு நமக்கு மெஷர்மெண்ட்டு. மெயினாக வந்து பிரியாணி செய்கிற பொறுத்த மட்டும் நம்ம செய்கிற இன்க்ரீடியன்ஸ் எவ்வளோ முக்கியமோ சேம் அதே அளவுக்கு நம்ம எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் டம் பண்ணுறோம்ன்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம அடுப்பில் செஞ்சு நம்ம டம் பிரியாணி செய்கிறப்ப 1 cup ரைஸ்க்கு 2 cup தண்ணி கரெக்டான அளவாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம 1 liter எண்ணெய் இந்த பேனில் ஊற்றியாச்சு பிரியாணி ட்ரம்மில். நாங்கள் வந்து 1/2 kg 250 g வந்து டால்டா யூஸ் பண்ணியிருக்கேன், கோல்டு வின்னரு. இதனோட கிராம்பு வந்து 1 pudi கிராம்பு எடுத்துக்கோங்க. இதனோட அளவு வந்து 25 g. இதனோட அன்னாச்சி பூ வந்து 4 to 5 யூஸ் பண்ணலாம். இதனோட பட்டை வந்து 25 g. 3 kg ரைஸ் பிரியாணிக்கு 25 g பட்டை வந்து கரெக்டான அளவாக இருக்கும். ஸோ 25 g பட்டை. இதனோட சோம்பு வந்து நான் 50 g யூஸ் பண்ணியிருக்கேன். சோம்பு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க. நார்மலாக வந்து ஒரு பேனில் கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் பச்சை மிளகாய் அரைச்சி ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சி பிரியாணியோட ஆட் பண்ணால் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் சோம்பு வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறேன் எண்ணெயிலே பொரியிற மாதிரி. ஸோ 3 kg ரைஸ்க்கு 50 g சோம்பு போட்டிருக்கேன். இதனோட நான் வந்து 1/2 kg 1.5 kg ஆனியனும் 1.5 kg வந்து தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 kg வங்காயத்தை வந்து நீட்ட வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுப்பு பற்ற வைக்கிறப்ப இந்த ஸ்டேஜில் கரெக்டான அளவு தான் இருக்கணும். உங்களுக்கு இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கரிஞ்சிட்டா தயவு செய்து எடுத்து கொட்டிடுங்க. என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களா இருந்தால் உங்களுக்கு தெரியும், இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேர்க்குறப்ப ஆயில் வந்து கரெக்டான ஹீட்டில் இருக்கிறப்ப தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே கொடுக்கும். இதனோட 1/10 பிரியாணி இலை, பிரியாணி இலைன்னு கிடைக்கும் இல்லையா, அது வந்து 1/10 வந்து இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஆட் பண்ணணும். இதனோட 1/10 to 15 ஏலக்காய் நான் வந்து அப்படியே டைரெக்டாக போட்டேன். நீங்கள் நசுக்கி போகிறதா இருந்தாலும் போடலாம். இது எண்ணெயில் போட்ட உடனே இது வெடித்து ஆல்ரெடி நமக்கு அந்த ஃப்ளேவர் வந்துடும். இதோட 1 pudi புதினா போட்டுக்கோங்க. சும்மா ஃப்ளேவர் காண்டியும் தான் இது. ஏன் இந்த பிரியாணியில் இந்த ஏலக்காய் இந்த புதினா இந்த ஸ்டேஜில் போடுறோன்னா அதோட ஃப்ளேவர் வந்து இந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஆனியன்ஸோட இருக்கிற ஈரம் வந்து கொஞ்சம் இருக்கும், அந்த ஸ்டேஜில் போடுறப்ப தான் அதோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், இதுக்கப்புறம் வந்து தக்காளி ஆட் பண்ணியாச்சு. தக்காளியுமே வந்து நான் 1.5 kg எடுத்திருந்தேன். பிரியாணி பொறுத்த மட்டும் வங்காயம் தக்காளி ரெண்டுமே வந்து ஈக்குவல் ரேஷியோவில் போட்டுக்கோங்க. நான் வெங்காயம் 1.5 kg தக்காளி 1.5 kg எடுத்திருக்கேன். நான் சொல்கிற இந்த அளவு வந்து கரெக்டான அளவாக இருக்கும், டேஸ்டியான பிரியாணியாகவும் இருக்கும். ஸோ இதோட நான் வந்து 1 kg ரைஸ்க்கு என்னோடய கையில் 1 pidi அளவு கல் உப்பு கரெக்டான அளவு. ஸோ நான் வந்து 3 kg ரைஸ் எடுத்துருக்கிறதுனால 3 pidi அளவு கல் உப்பு தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சால்ட்டு போடுறவங்களா இருந்தால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதோட 1/2 kg பச்சை மிளகாய், 200 g 1/2 kg பச்சை மிளகாய், 200 g வந்து பூண்டு,
இதோட 1/4 கிலோ இஞ்சி, 1/4 கிலோ பூண்டு, 1/4 கிலோ பூண்டு, 1/4 கிலோ பச்சை மிளகாய், 1/4 கிலோ வந்து இஞ்சி, அதோட 200 கிராம் பூண்டு, மூணுத்தையும் ஃபைன் பேஸ்டாக நான் மிக்சியில் போட்டு அரைச்சி கொண்டு வந்துட்டேன். ஸோ இதுக்கு வந்து 3 kg வந்து நாங்கள் வந்து இதோட லெட் பீஸ் தான் வாங்கியிருந்தோம் பிரியாணிக்கு. எப்பயுமே சிக்கன் பிரியாணி பொறுத்த மட்டும் லெட் பீஸ் தான் நல்லாயிருக்கும். 3 kg லெட் பீஸாக சிக்கன் வாங்கியிருந்தோம். ஸோ லெட் பீஸில் இந்த மாதிரி கிராஸ் பண்ணிக்கோங்க, கத்தி எடுத்து ஒரு நைஃப் எடுத்து இந்த மாதிரி கிராக் பண்ணிட்டிங்கன்னா தான், அந்த அந்த கீத்து போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அதோட எசன்ஸ்லாம் வந்து இறங்கும் சிக்கனில், இல்லைன்னா அப்படியே ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. ஸோ லெட் பீஸாக வா போடுங்க, சிக்கன் பிரியாணி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதோட நம்ம இந்த ஆயிலில் தான் இந்த சிக்கன் வந்து நல்லா வதங்கணும். ஆயிலில் வந்து ஓரளவுக்கு வதங்கட்டும், அதோட தண்ணி ஆட் பண்ணுவாங்க இல்லையா, தண்ணியில் அலசிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் வெளியே வரட்டும். நமக்கு வந்து இதோட நான் வந்து சின்ன பேக்கெட் தயிர், இந்த சிக்கனும் இந்த ஆயிலும் கொஞ்சம் வதங்கிடுச்சு அப்படின்னு நமக்கு தெரிகிற ஸ்டேஜில் ஒரு சின்ன பேக்கெட், இதோட அளவு வந்து ஒரு 200 ml வந்து தயிர் ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணலாம், பட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம காரம் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இதனோட ஒரு 5 ஸ்பூனு, 3 kg நான் சொல்கிற அளவு 5 ஸ்பூன் வந்து அஜினோமோட்டோ யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து அப்போ நல்லா ஃப்ளேவர் வந்து பிரியாணி நல்லா கொடுக்கும். இதோட நான் வந்து பிரியாணி வந்து எம்டிஆர் நாங்கள் வந்து எம்டிஆர் பிரியாணி மசாலா வந்து 2 பேக்கெட் கிடச்சிது. 100 கிராம் வந்து ஆச்சி தான் வாங்கியிருந்தோம், 100 கிராம் பேக்கெட் வந்து ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ ஆக்சுவலி 3 kg பிரியாணிக்கு 200 கிராம் பிரியாணி மசாலா வந்து கரெக்டாக இருக்கும். நாங்கள் எனக்கு ஆச்சி வந்து அங்கே கிடைக்கல, ஸோ அதனால் எம்டிஆர் தான் வாங்கிட்டோம். 2 ஆச்சி பிரியாணி மசாலா தான் நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும், அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதோட வந்து நான் இது மட்டும் இல்லாமல் ரெட் சில்லி பவுடரும் நான் ஆட் பண்ணுவேன் காரத்துக்கு கொஞ்சம், அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி வந்து மெஷர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி. நான் வந்து டம்ப் பண்ணுறதுனால 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி. நீங்கள் டம்ப் பண்ணாமல் குக்கரில் செய்கிறீங்க அப்படின்னா 1 கப் ரைஸ்க்கு 2.5 கப் தண்ணி யூஸ் பண்ணணும். இதுதான் கரெக்டான அளவு. இதோட நான் அளந்து வச்சுருக்க தண்ணியுமே நான் இதோட ஆட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி தண்ணி வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து ட்ரம்மில் கொதிக்க வச்சு தனியாக எடுத்து வச்சிட்ருந்தேன். ஸோ ஹீட் பண்ணி ஊற்றுறப்ப கொஞ்சம் சட்டுன்னு வேலை ஆகிடும்ன்றதுனால நாங்கள் ஹீட் பண்ணி வச்சிட்டோம். இதோட நீங்கள் வந்து அதை மூடிட்டு கொஞ்சம் கொதி வரட்டும், கொதிச்சப்போ தான் நம்ம ரைஸ் இதோட ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து பிரியாணி வந்து கொஞ்சம் நேரம் லேட் ஆனாலுமே கூட நமக்கு ஸ்பாயில் ஆகாமல் கெடாமல் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் தண்ணி நல்லா அந்த மசாலாவும் தண்ணியும் கொதித்து அந்த ஃப்ளேவர் நமக்கு வெளியே வர்றப்ப நீங்கள் இதோட ரைஸை ஆட் பண்ணுங்கள். ரைஸை ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். நம்ம 5 மினிட்ஸ் கழிச்சிங்கன்னா ஒரு அளவுக்கு 75% வெந்துடும் உங்களுக்கு. 5 மினிட்ஸ்லேயே நம்ம நார்மலாக எரிய போடுற அடுப்புனிங்கன்னா 5 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு 75% வெந்துடும். இந்த ஸ்டேஜில் தான் இது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புதினாலாம் பறிச்சு புதினாலாம் எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, கருவேப்பிலை வந்து ஒரு பிடி அளவு போட்டுக்கோங்க, கொத்தமல்லி ஒரு பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் வந்து 2 கட்டு புதினா வாங்கி பறித்து வச்சுருந்தேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிடி அளவுக்கு புதினா போட்டுட்டேன், அதுக்கப்புறம் மீதி இருக்கிற புதினாவெல்லாம் நான் இதோட ஆட் பண்ணுறேன். புதினா கொத்தமல்லி வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க, அப்போ தான் ஃப்ளேவர் வந்து பிரியாணி நல்லாயிருக்கும். ஸோ இதை போட்ட பிறகு நீங்கள் தட்டை போட்டு ஒரு 2 செகண்ட் ஆர் 3 செகண்ட் விட்டுருங்க, அதோடய ஃப்ளேவர் வந்து அதோட இறங்கிடும். இதோட வந்து நான் வந்து 2 லெமன் யூஸ் பண்ணியிருந்தேன், 2 லெமன் எடுத்துக்கோங்க. பிரியாணிக்கு நம்ம லெமனும் தயிரும் ஆட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதோட இந்த ஸ்டேஜில் லெமன் ஆட் பண்ணுங்கள். ஏன் ஃபஸ்ட்டில் நான் லெமன் ஆட் பண்ணலன்னா ரைஸ் வந்து வேகவே வேகாது, ஒரு மாதிரி ரைஸ் அது சாஃப்ட்னஸே வராது நமக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் லெமன் ஆட் பண்ணிங்கன்னா தான் பிரியாணியோட ஃப்ளேவருக்கும் அந்த லெமனுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது ஸோ அதனால் லெமன் வந்து இந்த மாதிரி டம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து திட்டத்திட்ட 250 கிராம் நெய் வந்து இதோட ஆட் பண்ணேன்.
ஸோ இது வீட்டில் காய்ச்சின நெய்யின்றதுனால எனக்கு ஃப்ளேவர் நல்லாவே இருந்தது. நீங்கள் கடையில் வாங்குறீங்கன்னா ஒரு 300 கிராம் நெய்க்கு கூட வாங்கிக்கோங்க, ஏன்னா ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால நான் இதுக்கு வந்து 250 கிராம் வந்து நெய் வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ 250 கிராம் நெய் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எல்லா பிரியாணியோட சேர்க்குற எல்லா இன்க்ரீடியன்ஸும் முடிஞ்சிடுச்சு, நம்ம டம்ப் பண்ண போகிறோம். ஸோ கரண்டி வச்சு ஓரங்களில் இந்த மாதிரி சுற்றி தள்ளிக்கோங்க, தள்ளிட்டு இந்த மாதிரி பரப்பிடுங்க. இந்த மாதிரி நம்ம கரண்டி வச்சு இந்த மாதிரி நம்ம ஃப்ளாட் பண்ணிட்டோம்னா தான் அதோட அந்த டம்ப் பண்ணுறப்ப அந்த பிரியாணி ரைஸ் வந்து குழையாமல் நமக்கு கரெக்டான ஸ்டேஜில் இருக்கும். அவ்வளோதான், நாங்கள் பிரியாணியை எடுத்து கீழே கொஞ்சம் நெருப்பு போட்டு அந்த நெருப்போட கீழே இருக்கிற அடுப்பில் இருக்கிற நெருப்பை எடுத்து மேலே தட்டு போட்டு நாங்கள் கொஞ்சம் மேலே போட்டுட்டோம். கரெக்டாக ஒரு 5-10 நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான சுவையான டேஸ்டியான பிரியாணி தயாராகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.